எவ்ரிபடி வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி வீக்லி என்னோடய ஹேர் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜென்ரலாக என்னோடய ஹேர் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வாரம் ரொம்ப ட்ரையாக தான் இருந்தது. ஸோ என்னோடய ஹேர் வந்து ஷார்ட் லென்த்து, நான் இப்போ தான் கட் பண்ணேன், அதுக்கு முன்னாடி லாங் லென்த்தாகவும் இருந்துச்சு. ஸோ இல்லை நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கோக்னட் ஆயில், அதுக்கப்புறம் ஆம்லா ஆயில், அதுக்கப்புறம் டீ ட்ரீ, ரோஸ்மெரி, அதுக்கப்புறம் யாமி எசென்ஷியல்ஸோட ஆயில் யூஸ் பண்ணுவேன். இந்த டீ ட்ரீ அண்ட் ரோஸ்மெரி ரெண்டுமே வந்து எசென்ஷியல் ஆயில். ஸோ எசென்ஷியல் ஆயில் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். ஜென்ரலாக ரோஸ்மெரி வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கும், டீ ட்ரீ வந்து நம்ம டேண்ட்ரஃப், இச்சிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெவியான ஆயில். ஸோ ரொம்ப கொஞ்சமாக 1-2 ட்ராப்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நான் 3 செக்ஷனாக தாலே முடிய பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் நான் அப்ளை பண்ணுவேன். ஜென்ரலாக எனக்கு ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு, அதனால 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே நான் வைக்க மாட்டேன். அதனால தான் அந்த கேப் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எந்த மாதிரியோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யாமி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் அதோட சேர்த்து முட்டையும் தயிரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஹேர் பேக் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஷியக்கா இல்லைன்னா அரப்பு இல்லைனா நம்ம வீட்டில் செய்கிற தலைக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒன்று இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லை எதுவுமே இல்லாட்டி கூட ஓன்லி முட்டை அண்ட் தயிர் ரெண்டுமே கூட நம்ம அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஜென்ரலாக முடி வந்து ரொம்ப ஷைனியாகவும் சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து உங்களுக்கு ஜலதோஷம் இல்லைனா காய்ச்சல் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இதை யூஸ் பண்ணாதீங்க. இது உடம்புக்கு குளிர்ச்சி, உங்களுக்கு சளி வர்றதுக்கு உங்களுக்கு இதை ரொம்ப ஹெல்ப் ரொம்ப உங்களை இது பண்ணும். ஸோ உங்கள் உடம்போட வாகு பொறுத்து நீங்கள் வந்து இதை எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக ஒரு 1-2 ஹவர்ஸ் வந்து மோர் தென் இனஃப். ஸோ இதை வந்து அப்படியே நான் ஒரு போனி டெயில் போட்டு அந்த ஒரு ஷவர் கேப் வச்சு நான் லாக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து சில நேரம் சிந்தாமல் இருக்கும். ஷவர் கேப் வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹேர் வாஷ் பண்ணது வந்து நான் மாமாத்தோட ஷாம்பு யூஸ் பண்ணி பண்ணேன். அதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து தனியாக சேனலில் இருக்குது, லிங்க் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹேர் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.